வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சி போன முருங்கை விதைக்கும் பச்சையாக முத்துன்னு இருக்கிற முருங்கை விதைக்கும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எப்படி பயன்படுத்தணும், சிறுவெங்காயத்தினுடைய மருத்துவ குணங்கள் என்ன, இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிப்பது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, உடல் சோர்வு, உடல் நல்ல ஒரு யானை பலன் போல வருவது, குதிரை பலன் போல வீரியம் அதிகரிப்பது, இப்படி பல மருத்துவ குணங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்ச முருங்கை விதை இயற்கையிலே பறிச்சது இது. இப்போ நீங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து முருங்கை விதை கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இப்படி காஞ்ச விதையை வந்து நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா முத்தி மரத்திலே முத்தின விதை இது, சரிங்களா? இந்த விதையை எடுத்து நன்றாக உலர்த்தி காய வைத்து இடித்து பவுடர் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் அரை ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு களை குடித்து வந்தால் நெஞ்செரிச்சல், இரத்தத்தை சுத்தப்படுத்துவது, இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு, ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, வயிறு சுத்தப்படுத்துவது, கிளீன் பண்ணுவது, வயிறில் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள், பூச்சிகள் எல்லாம் வெளியேறுவது, இதை சுடுதண்ணியில் கலக்கி நீங்கள் வந்து குடிக்கலாம். இல்லைன்னா தேனில் குழப்பி இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கை விதையின் பவுடர் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றி உள்ளங்கையில் வச்சு நல்லா குழப்பி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம். இப்படி பயன்படுத்தலாம், நல்ல ஒரு பலன் தரும். இப்போ முருங்கை விதையை பார்த்தீங்கன்னா நல்லா முத்தின காயாக இருக்கணும். இந்த மாதிரி முத்தின காயை எடுத்து உரித்து இதில் இருக்கிற சதையெல்லாம் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த விதை, இந்த சதையெல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு உடல் சோர்வு, அவங்களுக்கு மாதவிடா காலங்கள் வந்து தள்ளி போகிறது, முந்தி போகிறது, அவங்களுக்கு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துவது, அவங்களுக்கு அதே மாதிரி ஆண்மை மலட்டுத்தன்மை பிரச்சனை, உணர்வு இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் வாழ்வது, இதுக்கு எல்லாமே வந்து இதை சாப்பிடலாம். இந்த சதையை எடுத்து சிறு வெங்காயம் எடுத்து சிறு சிறாக வெட்டி எடுத்து சுத்தமான நல்லெண்ணெயில் போட்டு அந்த சிறு வெங்காயத்தை வதக்கி இதையும் வதக்கி லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு மிளகு சீரகம் இடித்து அதை லைட்டாக வதக்கிட்டு எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மலமலன்னு நல்லா எரிச்சு கொதிக்க வைத்து ஒரு டம்ளருக்கு வர வைத்ததுக்கு பிறகு இந்த சூஸை எடுத்து, இந்த சூப்பு, முருங்கை சூப்பு எடுத்து நீங்கள் காலை இரவெல்லாம் அறிந்து வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்கு நண்பர்களே. எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இந்த முருங்கை விதை, முத்தின விதை, இந்த சதையும், அதே மாதிரி இந்த காஞ்ச விதையும், இந்த சிறு வெங்காயம், மலச்சிக்கல் பிரச்சனை, உள் மூலம் வெள்ளி மூலம், இது எல்லாம் வந்து சரியாகும், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதுங்க இது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.